வணக்கம் வாங்க வாங்க உக்கார் லோக்கார் மீச மட்டும் பெருசா வச்சுக்கிறீங்களே நாலு அழுகி போன வாழைப்பழமும் காஞ்ச பூமா கொண்டு வருவீங்க பாப்பா இது எங்க குடும்ப வழக்கம் பாப்பா கொஞ்சம் அமைதியிருமா சம்பந்தி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சரி டைம் ஆகுது பொண்ணை வர சொல்லுங்க போய் பொண்ணை கூட்டிட்டு அழைச்சிட்டு வரவா இது என்னோட பொண்ணு மீனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க எல்லாரையும் கும்பிட்டுக்கமா மாப்பிள்ளை வந்துட்டு பாடுறா உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிப்பா மாப்பிள்ளையோட முடிவு தெரிஞ்சுக்கலாமா வெக்கமா இருக்கு வீட்டில் போய் சொல்றேனே என்ன சந்திரு இருக்கீங்க ஒன்றும் இல்லைண்ணே உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் எனக்காகவா ஆமாண்ணே நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் எனக்கு பார்த்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நீங்கள் தான் டீட்டெயில் சொல்லணுண்ணே இதில் ஃபாலோ வேறையா அது சரி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க மனைவி மாதிரி இருந்துருக்கூடாது இல்லைண்ணே இதுதான் போகிற உடனே எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன் லிஃப்ட் கொடுத்தாலும் வண்டி நிறுத்தினா என்னையும் லிஃப்டாக்கிட்டானே எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தெரியணும் சரி சரி பண்ணுறேன் பண்ணி தொலைக்கிறடா பாவி என்ன வெயிலா இருக்குல்லக்கா ஒரு கொடை கொண்டு வந்திருக்கலாமே கொண்டு வரலன்னு தான் நினைச்சேன் இந்த பேக் கொண்டு வந்ததுனால அதை கொண்டு வரல பரவாயில்ல விடுங்க பக்கத்துல தானே கடை நடந்து போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வர கொஞ்சம் லேட் ஆகும்க்கா இவ புருஷன் லேட்டா வந்தா எனக்கு என்ன சிம்பிளா ஏதாவது ரசம் வச்சு சாப்பிடலான்னு பாக்குறேன் இன்னைக்கு உங்க வீட்டில் பிரியாணியா எனக்கு இது போதும்க்கா ஆமா ஆமா பிரியாணி பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு அக்கா உங்க வீட்டுக்கார மாதிரி இருக்கு ஆமா அவர் இங்க என்ன பண்றாரு இன்னைக்கு என்ன பார்த்து மாடத்தை வாங்குறாரு இன்னைக்கு இவ வீட்டுல கச்சேரிதான் என் புருஷன் தங்கமானவர் குடிச்சாலும் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாரு அட பாவி மனுஷா நடு ரோட்ல என் மானத்தை வாங்கிட்டியே என்னடி அம்மா கொடுமையா இருக்கு பாத்ரூம்ல போய் அந்த குடுத்து என்னக்கா இதெல்லாம் கட்டின தாலிமா இருக்குத ஒருவேளை சசி நான் கட்டின தாலிய தொங்க விட்டுருப்பாளோ சீச்சி அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்க மாட்டான் குழப்பமா இருக்கு முன்னெல்லாம் பொம்பளைங்க தாலிய புனிதமா நினைச்சு ஜாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாங்க அதையே இப்போ மாடனா மாத்தி வெளியிட்டபடி தொங்க விட்டாங்க இது என்ன கொடுமைனா இந்த பாத்ரூம்கள் எல்லாம் தொங்க வச்சிருக்காங்க என்னண்ணே போற போக்க பார்த்தா தாலி நம்ம கழுத்துல கட்டிடுவாங்க போல இருக்க கட்டட்டும் கட்டட்டும் அப்போது நம்ம கழுத்துல 10 பவுன் செயின் பந்தாவ தொங்கட்டும் அண்ணே அண்ணே முழிக்கிற முழிய பார்த்தா தாலி உங்களது போல இருக்கு அந்த தாலி உங்களதானே இல்ல இல்ல அது என்னது இல்ல அந்த தாலி எடுத்து பத்திரமா உங்க கழுத்துல தொங்க விட்டுக்கங்க சசி பாத்ரூம்ல போய் பாரு தாலி தொங்குது யார் தொங்க விட்டாங்கன்னு தெரியல அங்க தொங்குறது நீங்க தாங்க ஏண்டி என்ன இப்படி அசிங்கப்படுத்துற நீங்க மட்டும் அந்த மீனா கூட போயிட்டு என்ன அசிங்கப்படுத்தலையா சீ ஓடி வந்து திருத்தவே
தெரியாது. அந்த பொண்ணோட என்ன எனர்ஜி பேசுறியே? நான் சந்திரகாந்த் பொண்ணோட போய் பேசுறேன். அதுக்கு போய் என்னங்க டெய்லி இந்த முருங்கையை வாங்கிட்டு வரீங்க? வேற ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல? வயசாட்டே போகுது, அதுக்கு தேவைப்படுறது அறுபது நீ ஆசை அடங்காது. போங்க. நீங்க காலையில சீக்கிரமா எழுந்துட்ட, மழை தான் வரப்போகுது. இந்த வச்சுக்கோ. இவனுக்கு போய் மகனா பிறந்துட்டனே. முருகா எங்க போயிட்ட? இத்தனை வருஷமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? முருகா எங்க இருக்க? நீ இங்க வரலன்னா கீழே குதிச்சிருவேன். ஏய் சாவி பையில கீழே விழுந்துட்டு போடுறா. கீழே விழுந்துட்டா உடம்புல உசுறு தங்காதுடா. ஓ நான் கீழே விழுந்தா தாங்கி பிடிக்க முருகா வருவாயா? என் குடிகார பயல என் பொழப்புக்கு ஒல வச்சிடாதடா. இது கலியுகம்டா, கடவுள் காட்சி தர மாட்டாரா? ஓ பூசாரி நீ பேசாத. தட்டுல ஒருத்த காசு போட மாட்டான்னு தெரிஞ்சா அவனுக்கு தீபம் கூட காட்ட மாட்டானு. என்னங்க பிரச்சனை? இருக்கு பையன் மேலே ஏறிட்டு முருகன் வந்தா தான் இறங்குவேன்றா. அப்படியா? பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. என்ன பண்ணலாம்? இவர் என்ன யோசிக்கிறாரு? ஆ ஒரு நிமிஷம் பொறுங்கண்ணே, இப்போ வந்துடுறேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியாவோ அந்த முருகனுக்கு தான் வெளிச்சம். சீக்கிரம் வா முருகா, அடிக்கிற வயலில் போட்டதெல்லாம் இறங்குது. டேய் பக்தா நான் கீழே இருக்கேன்டா, நீ மேலே என்னடா பண்ணிட்டு இருக்கியா? முருகா நீ மேலே இருந்து வருவானி தானே, நான் மேலே நிற்கிறேன், நீ கீழே நிற்கிறியா? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு தேவையான காப்பி கீழே இருக்கு, வா குடிச்சிட்டே பேசலாம். வா பக்தா. இதோ வந்துட்டேன். நீ பக்கத்தில் இருந்தா தினமும் சந்தோஷம்தான், அதுவும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம்தான். போங்க, நாளில இருந்து உங்களுக்கு முருங்கையை தரேன். இரு ஒரு நிமிஷம். இந்த பூவை வச்சுக்கோமா? நீங்களே வச்சுக்கோங்க. போங்க. ஐயோ அடி பாவி, தள்ளி விட்டியே. அப்பா சித்தி என்னாச்சு இவருக்கு? கட்டில இருந்து கீழே விழுந்துட்டாரு. இந்த நேரத்துல பூவெல்லாம் வச்சிருக்கீங்க, கட்டில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டீங்களா? அப்படி இருக்கலாம், இவர முதல்ல ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க. ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டா மயங்கன மாதிரி நடிப்போம். நானு மயங்கிட்டேன். என்னம்மா வேணும்? இதுதான் மீனாட்சி காமாவோட. ஆமாம்மா, உனக்கு யார் வேணும்? சுமதியை பார்க்கணும். வாமா, நீ தான் நயன்தாராவா? உள்ளவா. யார் யாரோ வராங்க, என்னன்னா நடக்குன்னே தெரியல. எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி அமைதியாக இருக்க? இல்லை, அந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியல, என்ன அன்பா பார்த்துப்பாளா இல்லையா தெரியல. என்னென்ன சும்மா இருக்கீங்க? அந்த பொண்ணை பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணே. கவலைப்படாது சந்திர, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன். பேசி பார்த்ததில் அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, உன் வாழ்க்கைக்கு ஏற்ற பொண்ணு. அனுபவப்பட்டிருக்கிறேன், அனுபவப்பட்டதுனால நான் சொல்கிறேன். அந்த பொண்ணை நீ மிஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்ட, காலம் முறை உன்னை கண் கலங்காமல் காப்பாற்றுவா. சரி சரி, நேரம் வேறாச்சு, என் பொண்டாட்டி வேறு என்ன தேடுவா, வரட்டுமா? இங்க வந்துடுறீங்களா? நீ மேலே வா. ஐயோ என்ன பண்றாங்க? கீழே வா, நான் உன்ன வச்சிருக்கேன். இங்க பாருங்கக்கா, உங்க வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே.
அவளை அடக்கி வச்சுக்கோங்க. சும்மா சும்மா ஊரை சுத்துறது, ரொம்ப சத்தமா பாட்டு கேட்கறது இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க. சத்தமா பாட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுங்க, அங்கங்க ஊர் சுத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. ஆனாலும் ரொம்ப தான் பண்றா இவ. நயன்தாரா வீட்டுக்கு வாடி. பேரை பாரு நயன்தாராவும்.